வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். நாடு முழுவதும் நேற்று 3351 மையங்களில் 191,181 பேருக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்தப்பட்டது என மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் கொரோனா தடுப்பூசி செலுத்தும் பணியை காணொலி காட்சி வாயிலாக பிரதமர் நரேந்திர மோடி தொடக்கி வைத்தார். தமிழகத்தில் நேற்று மாலை 4 மணி வரை 2,328 சுகாதார பணியாளர்களுக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது. தமிழகத்தில் கொரோனா தடுப்பூசி செலுத்தும் பணியை மதுரை அரசு மருத்துவமனையில் நேற்று முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தொடக்கி வைத்தார். நானும் கட்டாயம் கொரோனா தடுப்பூசி போட்டுக்கொள்வேன் என்று மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய முதல்வர் எடப்பாடி பழனிசாமி உறுதியளித்துள்ளார். தமிழகத்தில் நேற்று கொரோனா தடுப்பூசி போட்டுக்கொண்ட யாருக்கும் எவ்வித பக்க விளைவுகளும் ஏற்படவில்லை என சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் கூறியுள்ளார். முதல் மற்றும் இரண்டாம் கட்ட தடுப்பூசிக்கான முழு செலவையும் மத்திய அரசே ஏற்கும் என தடுப்பூசி திட்டத்தை துவக்கி வைத்து பிரதமர் மோடி பேசியுள்ளார். கொரோனா தடுப்பூசி போடுவது ஒரு சவால்தான், யாருக்கும் பக்க விளைவுகள் ஏதும் இல்லை என தமிழக சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். கொரோனா தடுப்பூசி பாதுகாப்பானது எனில் அரசு பிரதிநிதிகள் யாரும் தடுப்பூசி செலுத்திக் கொள்ளாதது ஏன் என காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் மணீஷ் திவாரி கேள்வி எழுப்பியுள்ளார். கொரோனா தடுப்பூசி தொடர்பான புரளிகளை நம்ப வேண்டாம் என்று டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் கேட்டுக் கொண்டுள்ளார். கொரோனா பெருந்தொற்று முடிவின் ஆரம்ப கட்டத்தை எட்டியுள்ளதாக எய்ம்ஸ் மருத்துவமனை இயக்குநர் ரன்தீப் குலேரியா தெரிவித்துள்ளார். உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டி நேற்று மாலை 5 மணியுடன் நிறைவு பெற்றது. 12 காளைகளை அடக்கிய விராட்டிப்பத்து கண்ணனுக்கு குவிட் கார் பரிசாக வழங்கப்பட்டது. சரியான நேரத்தில் நாட்டு மக்களுக்கு கொரோனா தடுப்பூசி கிடைத்திருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதிய வேளாண் சட்டங்கள் குறித்து அரசு யாரிடமும் கலந்தாலோசிக்கவில்லை என காங்கிரஸ் மூத்த தலைவரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான ப. சிதம்பரம் விமர்சித்துள்ளார். கொரோனா தடுப்பூசி தொடர்பாக மக்களிடம் எழுந்துள்ள அச்சம் காலப்போக்கில் நீங்கும் என்று முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். தடுப்பூசி போடும் பணி துவங்கி உள்ளதை அடுத்து கொரோனாவுக்கு முடிவு ஆரம்பமாகிவிட்டது என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறியுள்ளார். வேளாண் சட்டங்கள் தொடர்பாக ஆய்வு செய்ய உச்சநீதிமன்றம் அமைத்த நிபுணர் குழுவில் இருந்து ஒருவர் விலகியுள்ள நிலையில் மற்ற மூவரையும் மாற்ற வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மழையால் பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகளுக்கும் பொதுமக்களுக்கும் உடனடியாக நிவாரணத் தொகையை அறிவிக்க வேண்டும் என திமுக தலைவர் ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். சென்னை அப்பல்லோ மருத்துவமனை வளாகத்தில் கொரோனா தடுப்பூசி முகாமில் முதல் ஆளாக அந்த மருத்துவமனை குழும தலைவர் பிரதாப் சி ரெட்டி தடுப்பூசி போட்டுக் கொண்டார். உலகின் எந்த ஒரு பகுதியிலும் இல்லாத அளவிற்கு இந்தியாவில் தயாரிக்கப்பட்டுள்ள தடுப்பூசிகள் மிகவும் விலை குறைவானது என்று பிரதமர் மோடி கூறியுள்ளார். புதுச்சேரி மாநிலத்தில் கொரோனா தடுப்பூசி போடும் பணியை முதல்வர் நாராயணசாமி தொடங்கி வைத்தார். துக்ளக் ஆசிரியராக இருக்கும் ஆடிட்டர் குருமூர்த்தி தரம் தாழ்ந்த வார்த்தைகளை பயன்படுத்தி அவரது ஆசான் சோ ராமசாமிக்கு களங்கத்தை ஏற்படுத்தி வருவதாக டிடிவி தினகரன் கண்டித்துள்ளார். விஜய் மற்றும் விஜய் சேதுபதி நடிப்பில் பொங்கலுக்கு வெளியான மாஸ்டர் திரைப்படம் உருவான விதத்தை பட தயாரிப்பு நிறுவனம் வீடியோ மூலம் வெளியிட்டுள்ளது. ஜல்லிக்கட்டு உரிமையை மீட்டெடுத்தது அதிமுக அரசுதான் என்று முதல்வர் எடப்பாடி பழனிசாமி, துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் ஆகியோர் தெரிவித்துள்ளனர். சீரம் நிறுவனத்தின் தலைமை அதிகாரி அடர் பூனாவாலா தனது நிறுவனம் தயாரித்த கொரோனா தடுப்பூசியை போட்டுக் கொண்டார். கொரோனாவிற்கு எதிரான போராட்டம் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்துள்ளார். காந்தி டாக்ஸ் என்கிற மௌன படத்தில் நடிக்க உள்ளதாக விஜய் சேதுபதி அறிவித்துள்ளார். உடல் நலக்குறைவு காரணமாக வேலூர் சிஎம்சி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த திமுக பொதுச்செயலர் துரைமுருகன் சிகிச்சைக்கு பிறகு வீடு திரும்பினார். உடல் நலக்குறைவால் காலமான தமாக துணைத் தலைவர் பி எஸ் ஞானதேசிகன் உடலுக்கு திமுக தலைவர் மு க ஸ்டாலின் நேரில் அஞ்சலி செலுத்தினார். பட்டா கத்தியால் கேக் வெட்டிய சம்பவத்திற்கு நடிகர் விஜய் சேதுபதி வருத்தம் தெரிவித்துள்ளார். இனிமேல் இதுபோன்ற விஷயங்களில் கூடுதல் கவனத்துடன் செயல்படுவேன் என்று அவர் உறுதியளித்துள்ளார். அமெரிக்காவின் ஃபைசர் நிறுவனத்தின் கொரோனா தடுப்பூசியை போட்டுக்கொண்ட 23 பேர் பக்க விளைவுகளால் மரணமடைந்தனர். கொரோனா பாதிப்புகளை முன்னிட்டு ஒவ்வொரு அமெரிக்கருக்கும் 1,00,000 ரூபாய் நிதியுதவி வழங்க ஜோ பைடன் திட்டமிட்டுள்ளார். பறவை காய்ச்சல் எதிரொலியாக இந்தியாவிலிருந்து கோழி மற்றும் முட்டை இறக்குமதிக்கு வங்காளதேசம் தடை விதித்துள்ளது. புதிய வகை கொரோனா தொற்று பரவலை கட்டுப்படுத்தும் விதமாக பயணங்களை தடுப்பதற்காக பிரிட்டன் எல்லைகளை மூட அந்நாட்டு அரசு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. தனது புதிய விதிமுறைகளை அமல்படுத்தும் அவகாசத்தை வாட்ஸ்அப் நிறுவனம் 3 மாதங்களுக்கு நீட்டித்துள்ளது. உலக அளவில் பல லட்சக்கணக்கானோர் ஒரே நேரத்தில் சிக்னல் செயலியை பதிவிறக்கம் செய்ததால் சிக்னல் சர்வர்களில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டுள்ளது.
இந்தோனேஷியாவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் பலியானவர்களின் எண்ணிக்கை 42 உயர்ந்துள்ளது. துபாயில் சுகாதார பணியாளர்கள் மற்றும் முன்களப் பணியாளர்களுக்கு ஃபைசர் பயோ என்டெக் கொரோனா தடுப்பூசியின் 2 டோஸ் போடும் பணி தீவிரமாக நடந்து வருகிறது. நெதர்லாந்தில் ஃபைசர் தடுப்பூசி போட்டவர்களில் சுமார் 100 பேருக்கு பல்வேறு பக்க விளைவுகள் ஏற்பட்டுள்ளன. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 4 டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 2 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 62 ரன்கள் எடுத்திருந்த நிலையில் மழையால் ஆட்டம் பாதிக்கப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலியா முதல் இன்னிங்ஸில் 369 ரன்கள் எடுத்து ஆட்டம் இழந்தது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான போட்டியில் முதல் முறையாக சர்வதேச டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் களமிறங்கிய தமிழக வீரர்கள் நடராஜன், வாஷிங்டன் சுந்தர் ஆகியோர் தலா 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினர். வடகிழக்கு பருவமழை ஜனவரி 19 தேதியுடன் முடிவுக்கு வருவதால் பெரும்பாலான மாநிலங்களில் வறண்ட வானிலை நிலவும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தது. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.